தில்லி சட்டப்பேரவைத் தேர்தலுக்கான வாக்குப்பதிவு நடைபெற இன்னும் ஆறு நாட்களே உள்ள நிலையில் அங்கு அரசியல் கட்சித் தலைவர்களின் பிரச்சாரம் உச்சக்கட்டத்தை எட்டியுள்ளது பிரதமர் நரேந்திர மோடி இன்று கிழக்கு தில்லியில் கார்க்டோமா பகுதியில் பிஜேபி வேட்பாளர்களை ஆதரித்து நடைபெறவுள்ள தேர்தல் பிரச்சார பொதுக்கூட்டத்தில் உரையாற்றவுள்ளார் இதையடுத்து அங்கு மேற்கொள்ளப்பட்டுள்ள பாதுகாப்பு ஏற்பாடுகளை தில்லி காவல்துறை ஆணையர் அமுல்யா பட்நாயக் நேற்று உயரதிகாரிகளுடன் நேரில் சென்று ஆய்வு நடத்தினார் பிரதமர் நரேந்திர மோடி நாளை தென்மேற்கு தில்லியில் துவாரகா பகுதியில் மற்றொரு பொதுக்கூட்டத்திலும் உரையாற்ற உள்ளார் மத்திய பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்ட பின்னர் அது குறித்து பொதுமக்களிடம் விளக்கும் வகையில் பிரதமரின் இந்த பிரச்சாரக் கூட்டம் அமையும் என்று பிஜேபி வட்டாரங்கள் தெரிவித்தன கடைசியாக கடந்த ஆண்டு டிசம்பர் மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி தில்லி ராம்லீலா மைதானத்தில் நடைபெற்ற தில்லி சட்டப்பேரவைத் தேர்தல் பிரச்சார துவக்கக் கூட்டத்தில் பிரதமர் உரையாற்றினார் குடியுரிமை திருத்தச் சட்டம் தொடர்பாக எதிர்க்கட்சிகள் நாட்டு மக்களிடம் தவறான தகவல்களை பரப்பி வருவதாக குற்றம் சாட்டியிருந்தாா் இந்நிலையில் பிஜேபி வேட்பாளர்களை ஆதரித்து நேற்று உள்துறை அமைச்சர் அமித் ஷா பிஜேபி தேசிய தலைவர் ஜே பி நட்டா ஆகியோர் பொதுக்கூட்டங்களில் உரையாற்றினர் நிறைவேற்ற முடியாத வாக்குறுதிகளை ஆம் ஆத்மி கட்சியின் நிறுவனரும் தில்லி முதலமைச்சருமான அரவிந்த் கெஜ்ரிவால் தெரிவிப்பதாக அமித் ஷா குற்றம் சாட்டினார் மத்திய அமைச்சர்கள் பிஜேபி ஆளும் மாநிலங்களின் முதலமைச்சர்களும் அடுத்த இரண்டு நாட்களில் தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட உள்ளனர்